அப்புறம் இந்த பையன் பார்த்தான். அப்புறம் சாயங்காலமாக வேலையெல்லாம் முடிச்சு வந்ததுக்கப்புறமா அவன் அந்த பொண்ணை கூப்பிட்டு நீ இந்த மாதிரிலாம் பேசக்கூடாது, அது சரியே இல்லை, நம்ம வீட்டில் இருக்க இல்லைங்கிறது நமக்கு தெரியும், அடுத்தவங்களுக்கு தெரியுமா, ரெண்டாவது உனக்கு இங்கே வீட்டில் செய்ய முடியலன்னா நீ கீழே போய் அம்மாட்ட சொல்லியிருக்கணும், அம்மா எனக்கும் அவருக்கும் சேர்த்தே சமைச்சிருங்கன்னு சொல்லியிருக்கணும், சொல்லலை. ஆனால் அதுக்கப்புறம் எதுக்கு உங்கள் அம்மா வந்து இங்கே டவுரி நல்லா மிரட்டுறாங்க, அவ்வளோதாங்க, நேராக ஓன்னு கத்தி இப்போ என்ன ஆட்டோ ஏற்றி விடுங்க நான் வீட்டுக்கு போகணும். அவங்க இல்லைம்மா ஒன்றும் இல்லாத விஷயத்துக்கு ஏமா இப்படி பண்ணுறேன், கொஞ்சம் பொறுமையாக போ. அவன் எதோ உங்கள் அம்மா ஆத்திரப்பட்டு சொல்லிட்டா, எங்கள் அம்மாவை சொல்கிறீங்களா, அம்மா எங்கள் மாமனார் உன்னை பற்றி தப்பு தப்பாக பேசுகிறாருமா, அவ்வளோதான்ப்பா, அடுத்த சண்டை ஆரம்பிச்சிருச்சு, உடனே ஒரு டாக்ஸியை புக் பண்ணியாச்சு, அந்த பொண்ணு போய் அந்த அம்மா வீட்டில் உட்காந்துக்கிட்டு. இது ஒரு நாள் இல்லை ரெண்டு நாள் இல்லை, தொடர்ந்து இதே தான், ஆவுன சண்டை சச்சரவு இதெல்லாம் நடந்திருக்கு.